இப்போ பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சக்கை போடு போட்டு கொண்டிருக்கு ஷாருக் கானோட ஜவான் திரைப்படம். அட்லி முதல் முறையாக பாலிவுட்டில் காலடி எடுத்து வச்ச நிலையில் தன்னுடைய முதல் படத்தில் மாபெரும் வெற்றியை கண்டிருக்கார். இந்த படம் இப்போது வசூலை வாரி குவிச்சிட்டு வருது. இந்த சூழலில் வெரைட்டி என்ற பிரபல ஹாலிவுட் பத்திரிகை நிறுவனம் இந்தியாவில் அதிக வசூல் செய்த படங்களோட விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஜவான் படத்தை பின்னுக்கு தள்ளி ஜெயிலர் படம் மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கு. நெல்சன் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரஜினி நடிப்பில் ஜெயிலர் படம் வெளியாகியிருந்தது. இதுவரை தமிழ் சினிமாவில் செய்த வசூல் சாதனை அனைத்தையும் முறியடித்த இந்த படம் அதிக வசூல் செஞ்சது. இதன் காரணமாக சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் ஜெயிலர் படத்தில் பணியாற்றிய பிரபலங்களுக்கு தங்க காசு பரிசாக வழங்கினார். மேலும் ரஜினி, நெல்சன் மற்றும் அனிருத் ஆகியோருக்கு காரையும் பரிசாக கொடுத்தார். இப்போது ஒரு மாதத்தை கடந்த நிலையில் ஜெயிலர் படம் 635 கோடி வசூல் செஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதலாக அதிக வசூல் செய்த படமாக ஷாருக் கானோட 10ஆம் படம் இருக்குது. இந்த படம் 130 மில்லியன் வசூல் செஞ்சு முதலிடத்தில் வகிக்குது. அடுத்ததாக சன்னி லியோன் படம் தான் 2வது இடத்துல இருக்குது. அதாவது கார்டர் 2 படம் 81 மில்லியன் வசூல் செஞ்ச நிலையில் அடுத்ததாக ரஜினியோட ஜெயிலர் படம் 76.6 மில்லியன் வசூல் செஞ்சிருக்கு. மேலும் செப்டம்பர் 7 அன்று வெளியான ஜவான் படம் மிக குறுகிய காலத்திலே 4வது இடத்தை பெற்றிருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் வசூல் மையில் நினைஞ்சிட்டு வருது. கிட்டத்தட்ட 575 கோடிக்கு மேலே நம்ம ஜவானோடைய வசூல் போயிருக்கு. இது ஜெயிலரோட லைஃப் டைம் வசூலியே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளிடுச்சு. இன்னும் சில வாரங்களில் மற்ற படங்கள் வசூலை முறியடித்து முதலிடத்தில் ஜவான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே முதலிடத்தில் ஷாருக் கானோட 10ஆம் படம் தான் இருப்பதனால தன்னுடைய சாதனையை முறிகேட்டுக்க தயாராகிட்டார் ஷாருக் கான். மேலும் இந்த பட்டியலில் மற்ற மொழி படங்கள் அதிகம் இடம் பெற்றிருந்த நிலையில் ஜெயிலர் முக்கிய இடத்தை பிடிச்சிருப்பது கோலிவுட் சினிமாவுக்கு பெருமைப்படுத்தி ரஜினி பார்த்திங்கன்னா தன்னை யாருன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டார். அப்படி இருக்க ஜெயிலர் படோட வசூலை ஈடுகொடுத்து ஷாருக் கானுடைய ஜவான் படம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரும் போகிற காலங்களில் வந்து எப்படி வசூல் பண்ண போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜவான் படத்தை பார்த்தீங்களா? அது எப்படி இருக்குது? ஜெயிலருக்கு ஈடுகொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். மேலும் பார்த்தீங்கன்னா சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.